வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கோலம் டு கொழம்பு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி. தோசை மாவில் வெள்ளம் பூரணை வச்சு ஒரு இனிப்பு பணிகாரம் பண்ண போகிறோம். வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி அரைக்கிறதுக்காக இந்த சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தோசை மாவு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை க்ளீனாக வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். வச்சு ஒரு 3-4 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கம்ப்ளீட்டாக வெந்திருக்கணும், பட் குழஞ்சிடக்கூடாது. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஈஸியாக அரைப்படுறதுக்காக நம்ம 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கிறேன். கடலைப்பருப்பு வெந்த பிறகு அந்த கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நான் அதையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உடச்ச உடனே கட் ஆகணும். இப்போ இது கூடவே நம்ம அடைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். கடலைப்பருப்பு ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை அரைச்சோன்னே இந்த மாதிரி இலகுனா மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம கடலைப்பருப்பு கூட ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதை போட்டு கடலைப்பருப்பு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளமும் கடலைப்பருப்பும் ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ரெடி. நம்ம உள்ளே ரெடி பண்ணக்கூடிய பூரணம் இந்த மாதிரி அழுத்தமாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பூரணத்தை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் இதை பணிகாரம் மாதிரி சுட்டுறதுக்காக குளிப்பறைக்கார பேனில் ரோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 குழி அளவுக்கு நம்ம மாவு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை அதில் போட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே எல்லா குழிப்பணிக்காரத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே தேவைப்பட்டால் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம இதை நெய்லேயே கூட சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா செவந்துடுச்சு, நான் அதை கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வேகும் போது நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருக்க ஸ்டஃப்பில் வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளம் நல்லா இலகி மாவோட பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி பனிக்காரம் வேறு லெவல் டேஸ்ட்டில் வருங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ஸ்வீட்டாகவும் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ண விரும்பலின்னா இதை இட்லி தட்டிலேயே ஊற்றி இந்த ஸ்டஃப் உள்ளே போட்டுட்டு நம்ம இட்லி ஆட்டம் கூட வேக வச்சு சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தோசை மாவில் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு காரப்பணிக்காரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். தோசை மாவில் காரப்பணிக்காரம் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபியும் நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் திருப்பியாச்சு. அடுத்த சைடும் நல்லா வேக விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதே எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய புது வகையான இனிப்பு பணிகார ரெசிபி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை.